Hi friends, this is Nivita. In the video, 11th standard Bio-Botany, page number 31. Diversity in living world lesson la irukka classification of fungi abdingra topic da paakaporum. So fungi vende eppala pirichirukanga abdin pathina many mycologist na fungi pathi padikiravanga avanga vende fungi classify pannanum nenichirukanga edha base panni adoda vegetative character adoda reproductive character base panni reproductive na enadhu male gamete female gamete adu rendu fuse aagradhu so male gamete female gamete adha base panni irukkuradhu vende reproductive character nu vegetative character na andha mari male female abdingradhu irukka chuma spores andha mari da irukku okay va ட்ரெடிஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ட்ரெடிஷ்னலாகவே முன்னாடி இருந்த கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபோர் கிளாஸஸாக பிரிச்சிருக்காங்க ஃபைகோமைசிட்டிஸ் ஆஸ்கோமைசிட்டிஸ் பெசிடியோமைசிட்டிஸ் டியூட்ரோமைசிட்டிஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஓகே ஸோ இதில் இந்த ஃபைகோமைசிட்டிஸ் அப்படின்றது இருக்குல்ல அமாங் திஸ் ஃபைகோமைசிட்டிஸ் இன்க்ளூட் ஃபங்கல் ஸ்பீஷஸ் ஆஃப் இந்த ஃபைகோமைசிட்டிஸில் வந்து என்னென்ன ஸ்பீஷஸ்லாம் இருக்குது ஃபங்கல் ஸ்பீஷஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஊமைசிட்டிஸ் கைட்ரைடியோமைசிட்டிஸ் ஜைகோமைசிட்டிஸ் அப்படின்ற த்ரீ டைப்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இதை வந்து இது மூணுத்தையுமே வந்து லோவர் ஃபங்கையாக கன்சிடர் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இண்டிகேட்டிங் ஆல்கல் ஒரிஜின் ஆஃப் த ஃபங்கை ஸோ அதில் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கல் ஒரிஜின் ஆஃப் ஃபங்கைனா இந்த ஃபங்கைனா பூஞ்சை பூஞ்சைகளில் வந்து ஆல்கையோட அந்த ஒரு தோற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லைக் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபங்கை மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் ஆல்கல் மாதிரியும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்தது வந்து கான்ஸ்டன்டைன் ஜே அலெக்ஸோபோலஸ் அதுக்கப்புறம் சார்லஸ் டபிள்யூ மீன்ஸ் இவங்க எல்லாமே வந்து 1979 வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை வந்து பண்ணாங்க அதில் அது வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்டரி மைக்காலஜி அப்படிங்கிற ஒரு புக்கில் இருக்குது ஸோ அதில் வந்து ஃபங்கை வந்து மூணு டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க என்னென்னா ஜிம்னோ மைக்கோட்டே அதுக்கப்புறம் மாஸ்டி கோ மைக்கோட்டே அதுக்கப்புறம் அமஸ்டி கோ மைக்கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மூணு டிவிஷன் இருக்கா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எட்டு சப்டிவிஷன் இருக்குது 11 கிளாஸஸ் இருக்குது ஒரு ஃபார்ம் கிளாஸஸ் இருக்குது 3 ஃபார்ம் சப் கிளாஸஸ் இருக்குது ஃபார்ம் கிளாஸஸ்க்கு கீழே வர்றது சப் கிளாஸஸ் ஸோ இந்த மாதிரி இருக்குது இதெல்லாமே வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணது அதாவது டிஃப்ரெண்ட் காலத்துலேருந்து வந்தவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இந்த மாதிரி நாலா சப் கிளாஸஸ் அதெல்லாமே பிரிச்சிருக்காங்கல்ல முன்னாடி வந்தவங்க என்ன மாதிரி பிரித்தாங்க அந்த நாலு டைப்பாக பிரித்தாங்கல்ல ஃபைகோமைசிட்டிஸ் ஆஸ்கோமைசிட்டிஸ் பெசிடோமைசிட்டிஸ் டியூட்ரோமைசிட்டிஸ்ன்னு ஸோ இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க நம்ம வந்து நம்மளோட இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த கிளாஸஸ் ஊமைசிட்ஸ் ஜைகோமைசிட்டிஸ் ஆஸ்கோமைசிட்டிஸ் பெசிடோமைசிட்டிஸ் பெசிடோமைசிட்டிஸ் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃபார்ம் கிளாஸ் டியூட்ரோமைசிட்டிஸ் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல இங்கே வந்து ஃபார்ம் கிளாஸ் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அதில் இருக்கிற ஒன்று டியூட்ரோமைசிட்டிஸ் இதை பற்றியும் வந்து கீழே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ரீசன்ட் வித் த அட்வென்ட் அட்வென்ட்னா வருகைன்னு அர்த்தம் இந்த மாலிகுலர் லெவலில் போய் பார்க்குற மெத்தட்லாம் இருக்கிறதுனால இந்த மைக்ஸோமைசிட்டிஸ் அப்படிங்கிறதும் ஊமைசிட்டிஸ் அப்படிங்கிறதும் வந்து திருப்பி ரீக்ளாசிஃபை பண்ணி அதை வந்து குரோமிஸ்டா அப்படிங்கிற ஒரு குரூப் கடையில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க குரோமிஸ்டா அப்படின்னா அதுக்குள்ளே வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் செல் மல்டி செல்லுலர் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் கொஞ்சம் வெல் டெவலப்டு அந்த நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இருக்கிற ஆர்கானிசம் ஸோ அதில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிலிஸ்லாம் இருக்கும் ஓகேவா அதுதான் வந்து குரோமிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து மாலிகுலர் மெத்தட்ஸ்னால இந்த மைக்ஸோமைசிட்டிஸையும் ஊமைசிட்டிஸையும் வந்து குரோமிஸ்டா குரூப்களை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊமைசிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு சீனோசைட்டிக் மைசிலியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து டூ டைப்ஸ் இருக்குது என்ன செப்டேட் மைசிலியம் இன்னொன்று சீனோசைட்டிக் மைசிலியம் ஸோ இந்த மாதிரி இந்த செப்டா வந்து இல்லாமல் இருந்ததுன்னா அதை தான் வந்து சீனோசைட்டிக் மைசிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஊமைசிட்டிஸில் வந்து இந்த சீனோசைட்டிக் மைசிலியம் தான் இருக்கும் லைக் அந்த செப்டா வந்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் அதோட செல்வால் வந்து குளுக்கான் செல்லுலோஸால் மேட் ஆயிருக்கு ஜூஸ்போஸ் விச் வித் ஒன் வைப்ளாஷ் அண்ட் ஒன் டின்சில் ஃப்ளாஜிலம் இஸ் ப்ரெசன்ட்னு சொல்லியிருக்காங்க ஜூஸ் போர்னால் குட்டி குட்டியாக ஸ்போர்ஸ் இருக்கும்ல அதுதான் வந்து ஜூஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அந்த இது இருக்கும் ஓகே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வைஸ் ஸ்ப்ளாஷ் அப்படின்னு சொல்கிறது ஸோ பிரான்ச்சஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குல்ல அதை தான் வந்து இங்கே கீழே இருக்குல்ல இதை தான் வந்து வைஸ் ஸ்ப்ளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே வந்து பிரான்ச்சஸோடு இருக்குல்ல அதை வந்து டின்சல் ஃப்ளெஜிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊகேமஸ் படி நடக்கும்னு சொல்கிறாங்க ஊகேமஸ்னால் என்ன அர்த்தம்னா மார்ஃபாலஜிக்கல் பார்க்குறதுக்கும் சரி அதுக்கப்புறமேட்டு அதை ஃபிசியாலஜிக்கலாகவும் சரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெண்டு ஸ்போர்ஸ் வந்து ஒன்றா சேர்றது தான் வந்து ஊகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஆல்புகோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆல்புகோ அப்படின்னா ஒரு பாரசிட்டிக் ஊமைசிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாரசிட்டிக்னால் மற்ற உயிர் மேலே வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ட்ரூ ஃபங்கை கிடையாது ஸோ
இருந்தாலும் நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது இது வந்து ஃபங்கையா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் இதை இப்போ வந்து ஃபங்கையாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் பார்க்குறீங்களா, ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து ஆல்பகோ அப்படின்னு சொல்கிறது, அந்த டைப் ஆஃப் ஃபங்கை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜைகோமைசிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்து சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும். சாப்ரோஃபைட்டிக்னா என்னது, டெட் அண்ட் டீகேயான ஆனிமல்ஸோ பிளான்ஸோ இருந்ததுன்னா அதில் வந்து இந்த டைப் ஆஃப் ஃபங்கை பார்க்க முடியும். லிவிங் ஆன் டீகேயிங் பிளான்ட் அல்லது அனிமல் மேட்டர் இந்த சாயில், ஓகேவா? எது வந்து லைக் டீகே ஆகிட்டுருக்கோ அழுகிட்டு இருக்கோ ஸோ அது மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்லிட் பாரசிட்டிக் லைஃப், சில இது வந்து பாரசிட்டிக் லைஃபாக இருக்கும். பாரசிட்டிக்னா என்னது, அதுக்கு மேலே இருந்துட்டு அதுக்கே வந்து தீங்கு தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து என்டோமார்ப் தோரா இன் ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பிரெட் மால்ட் ஃபங்கை, பிரெட் மேலெலாம் இருக்கும்ல அந்த ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் வந்து மியூகார் ரைசோபஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா மாட்டு சாணம், அந்த சாணம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எல்லாமே வந்து இந்த டைப் ஆஃப் ஃபங்கை வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதெல்லாமே வந்து இதுக்கு அந்த கோப்ரோஃபில்லஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிலோபோபஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து இதுவும் வந்து இதெல்லாமே வந்து இந்த பிரெட்டு மேலே இருக்கிறதும் சரி, இந்த சாணத்து மேலே இருக்கிறதும் சரி, ஸோ எல்லாமே வந்து எதுக்கடியில் வருது அப்படின்னா ஜைகோமைசிட்டிஸ் கடியில் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைசோபஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்களே, இதுதான் வந்து ரைசோபஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆக்சுவலி அதுக்கு ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை இந்த ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஸ்பொராங்கியோ போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பொராங்கியம் இருக்குது, அது அதில் தான் வந்து ஸ்பொராங்கியோ ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். அது வந்து கீழே விழுந்து தான் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இன்னொன்று வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா? இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இது வந்து ஃபிலோபோலஸ் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாட்டு சாணத்துலலாம் இருக்கும், ஆ சாணத்தில் இருக்கிற அந்த ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை, ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா மைசிலியம் வந்து பிரான்ச்சாக இருக்கும், சீனோசைட்டிக்காக இருக்கும். சீனோசைட்டிக்னா அந்த செப்டாலாம் இருக்காது, ஓகேவா? பட் ஆனால் அது வந்து பிரான்ச்சாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்போர்ஸ் மூலமா நடக்கும், அது வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, ஸ்பொராங்கியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஓகேவா? அடுத்தது வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. இதெல்லாமே இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த டைப் ஆஃப் உங்களுக்கு தெரியுதா லைக் இப்படி வந்து இப்படிலாம் வந்திருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஃபிலோபோலஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் அந்த ஜைகோமைசிட்டிஸில் இருக்கிற எல்லா ஃபங்கையுமே வந்து லைக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது ஃபியூஷன் ஆஃப் கேமிடாங்கியா, கேமிடாங்கியா அப்படின்னு சொல்லும்போது மேல் கேமிட்டையோ குறிக்குது, ஃபீமேல் கேமிட்டையோ குறிக்குது, ஓகேவா? ஸோ கேமிடாங்கியா அப்படிங்கிறது என்னென்னா லைக் ஆல்கே, ஃபர்ன்ஸு, இந்த மாதிரி சில பிளான்ஸ் எல்லாமே உருவாகிற கேமிட்ஸ் தான் வந்து கேமிடாங்கியா அப்படின்னு சொல்கிறது. மேல் கேமிடாங்கியா வந்து ஆன்த்ரீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த ஆன்த்ரீடியம் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகே? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கேமிடாங்கியா, அதாவது இந்த ஃபீமேல் கேமிட் மேல் கேமிட், ஓகே, இது ஃபீமேல் கேமிட் மேல் கேமிட்னு வச்சுக்கலாம். ஸோ அது ரெண்டும் சேரும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஜைகோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், ஓகே? இது நார்மலாகவே வந்து டார்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு, இந்த இந்த அதான் இந்த இந்த ஜைகோஸ்போர்ஸ் இருக்குல்ல அது வந்து வேலை செய்யாமல் லைக் அதுலேருந்து எந்த விதமான ஒரு இதுவுமே வராமல், மற்ற ஃபங்கை வராமல் ரொம்ப நாளைக்கு டார்மெண்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஜைகோஸ்போர்ஸ் வந்து மியோசிஸ் நடந்து அது வந்து ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், நிறைய ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்களே இது வந்து சாணத்து மேலே அப்படியே ஒரு மாதிரி இது மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் அப்படி இப்படி குட்டி குட்டியாக அப்படி வந்திருக்குல்ல, அதுதான் வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபங்கை, ஓகே? ஸோ அந்த கேமிடாங்கியா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் இதில் வந்து உங்களுக்கு ஆர்கிகோனியம் இருக்கும், ஓகே? இன்னொரு இதில் வந்து உங்களுக்கு ஆன்த்ரீடியம், ஆன்த்ரீடியம் ஆர்கிகோனியம் அப்படின்றது இருக்கும். ஆர்கிகோனியத்தில் வந்து எக் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ கேமிட்டோஃபைட்னா என்னது, அதுக்குள்ளே கேமிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இந்த ஃபீமேலை பொறுத்தவங்கள உங்களுக்கு ஆர்கிகோனியம் வித் எக்ஸுனும், மேல் கேமிட்டோஃபைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஆர்த்ரீடியம் வித் ஸ்பெர்ம்ஸும் இருக்கும். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஜைகோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கும். இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் வேறு வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல வந்து ஏசெக்ஷுவலி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஏசெக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஸ்போர்ஸ், அது முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமிட்ஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது ரெண்டும் சேருதா, சேர்ந்து வந்து உங்களுக்கு 2N ஜைகோஸ்போர்ஸ் திக் வால்டாக உருவாகுதா, அதுக்கப்புறம் மியோசிஸ் ப்ராசஸ் மூலிமா உங்களுக்கு கேமிட்ஸ் உருவாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கேமிட்ஸ் உருவானதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி அந்த ஆரோ மார்க், ரெட் கலர் ஆரோ மார்க்கில் போட்டு திருப்பி வந்து அந்த மேலே போகிற மாதிரி போதில்ல, அப்படி வந்து உருவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜைகோமைசிட்டிஸ்னால் அது வந்து சாப்ரோஃபைட்டிக்காக அல்லது பாரசிட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, அந்த ரைசோபஸ், அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபைகோபோலஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட ரீப்ரொடக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட மைசிலியம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதுவே வந்து இந்த ஊமைசிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதை பொறுத்தவரையில் ஆல்பகோ அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே?
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.